செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 20ஆம் தேதி பௌர்ணமி. இன்றைக்கு அதிகாலை 5:20 முதல் நாளை அதிகாலை 5:51 வரை கிரிவலம் செல்பவர்கள் செல்லலாம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூரிய உதயம் 6:03, திதி இன்று அதிகாலை 5:19 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கடகராசி என்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பௌர்ணமி என்பதால் மிகப்பெரிய விசேஷம், அதுவும் திங்கட்கிழமை சோமவார பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிகப்பெரிய உகந்த தினம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி குரு, கும்பத்தில் சந்திரன். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கூட்டாளிகளின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும். இழுபறியான தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நேற்று நடந்தாமார் இன்றைக்கு நடக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நேற்று சந்தோஷம் நடந்தது, இன்றைக்கி கொஞ்சம் துக்கமாக இருக்கும், நாளைக்கு மறுபடியும் சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கை என்பது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. சந்தோஷமாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி என்பர்களே, வியாபார பணிகளில் வாடிக்கையாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். தவறிய சில வாய்ப்புகள் மற்றும் கடந்த கால நினைவுகளின் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இவங்களாகவே கிரியேட் பண்ணி இவங்களாகவே சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு கெட்ட குணமே. சார், நாங்கள் இப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையுமே திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அந்த இடத்த பிரச்சனைக்குரிய இடமாக மாற்றக்கூடியவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அவர்களிடம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாசம் காட்டினா ஓவராக காட்டுறது, அதே மாதிரி கோபத்தை காட்டினாலும் அதிகமாக காட்ட வேண்டியது. இவர்களுக்கு உண்டான பிரச்சனையே இதுதான். ஃபஸ்ட்டு யாரையும் நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, யார் நல்லவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க கெட்டவனாக இருப்பான். இவங்க யார் கெட்டவன் சொல்கிறாங்களோ அவங்க நல்லவங்களாக இருப்பார்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சார், எங்களுக்கு அதுதான், எங்களுக்கு வேறு வழியே கிடையாதா, எங்களுக்கு வேறு எதனா விமோச்சனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை தான் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அப்படியே கற்றுக் கொடுத்தாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம்தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்களே உங்களை மாற்றிக்கொண்டால்தான் உண்டு. பரிகாரத்தால் எதையுமே மாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மிதுனராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தோற்றப்பொழிவுகளில் மாற்றங்கள் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதற்கான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2.
மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த புனர்பூசம் திருவாதிரை நீங்கள் லைஃபை விட்டு கொடுத்தீங்கன்னா, அதாவது விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கணவரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி கணவரும் தன் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லும் பொழுது வாழ்க்கை பிரகாசமாகும். கடகராசி என்பர்களே, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சாலச்சிறந்தது. தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து வாங்கிடுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய உடம்பை தேகமே தேவாலயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு எதுவும் வழி கிடையாது. சார் டாக்டர்கிட்ட போகலாமான்னா வேறு வழியே இல்லை. டாக்டர்கிட்ட போய் உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்து கொண்டால்தான் வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பர்கள், குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். முயற்சிக்கேற்ற அங்கீகாரமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஐ டாக்டராக பார்த்து செக் பண்ணி ஸ்பெக்ஸ் போடுறதோ அல்லது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதோ அது உங்களுடைய விருப்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கன்னியா ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நாள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி என்பர்கள், கடினமான செயல்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்களின் வகையில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொருள் வரவுகள் மேம்படும். மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படும். நிறைய பிஸ்னஸில் நிறைய லாபம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த பொதுவாக இந்த மாமா மச்சான் இது மாதிரியான உறவுகளில் துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை துச்சமாக நினைக்கிறது. அது மாதிரியான கிவ் அண்ட் டேக் பாலிசி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கி கொள்வது. இவர்களுக்கெல்லாம் லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் போக வேண்டும், அடுத்த கட்டத்தில் உயரணும் அப்படின்னா அனைவரையுமே மதியுங்கள். நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் பழனி சென்று முருகனை தரிசியுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இனிமையான பேச்சுக்களின் மூலம் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும்.
எதிர்பார்த்த சில செயல்பாடுகள் காலதாமதமாக நிறைவு பெறும். உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்காது. லைஃப்பில் அடுத்த கட்டம் போயிடுவீங்க. இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. அதிர்ஷதிசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக இது தென்படுகிறது. தனுசு ராசி என்பர்களே, குணநலன்களில் மாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். மனதில் இருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில் நிதானம் தேவை. வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். விதண்டாவாத சிந்தனைகளை எடுத்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு துச்சமாக ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவர்களிடம் நீ இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காஃபி டீ பிஸ்னஸ், அதற்கடுத்து ஓட்டல், இது மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு தரும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணிகள் நிறைவு பெறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த பொருட்களின் மூலம் ஆதாயம் மேம்படும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. செப்டம்பர் 30க்குள்ள இதுதான் பொண்ணு இதுதான் பையன்னு முடிவாகிடும். மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயதார்த்தமே டேட்டு வச்சிடலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். மனதில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மற்றும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இருப்பவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அதாவது பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு இப்பொழுது ஈடேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வாழ்க வளமுடன்.